ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ப்ரீமியம் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ரீமியம் கிரேட்டே வந்து இன்னும் வந்து போகல, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோ நல்லவங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க போல். ஸோ ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கிரேட் வந்து தூக்கிட்டாங்கன்னா எப்படா வரும்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரீமியம் கிரேட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ப்ரீமியம் கிரேட்டுடைய ஓப்பனிங் தான் கைஸ் வந்து பார்க்க போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பொறுத்து முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய சேனல் உங்கள் பிடிச்சிச்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அழுத்தி கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுடன் கூட கிடச்சிரும். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் வீடியோக்குள்ள பொறுத்து முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா யூனோ காயின். ஸோ இந்த ஆப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 63 யூசி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த யூனோ காயின் இந்த ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து போயிடும். ஸோ அங்கே போயிட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கூப்பன் கோட் ரெஃபரல் கோட்லாம் வந்து தேவையில்லை. பாஸ்வேர்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணோன்னா, ஸோ 1 கேபிட்டல் டிஜிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த சிம்பிள்ஸ் அதெல்லாம் போட்டு கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஓடிபி வரும். நெக்ஸ்ட் வந்து 6 டிஜிட்டில் வந்து பாஸ்கோட் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப் வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து ரிஜிஸ்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், டெலிகிராம் லிங்க். அதில் போயிட்டு பிஜிஎம்ஏ ஐடி அண்ட் நேம் வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ்க்குள்ளே யூசி வந்து சென்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனிக்காரங்க. ஓகேவா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தி ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்து பண்ணியிருக்காரு ப்ரீமியம் கிரேட்டு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப 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 வஸ்ட்டுங்க ஆனால் பப்ஜி. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து கொஞ்சம் அழுகுற மாதிரி சிம்பிள்லாம் வந்து போட்டுவிட்டேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. அந்த கேரண்டியை தவிர வந்து பார்த்திங்கன்னா மீது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஸோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறாங்க இந்த பப்ஜி. பட் பிஜிஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட்டாக வந்து ப்ரீமியம் கிரேட் ஓப்பனிங் வந்து போட்டிருப்பேன். பிஜிஎம்ஐ ரிவார்ட்ஸ் அள்ளி வந்து கொடுக்குறாங்க. ஒரு 20 ப்ரீமியம் கிரேட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா மித்திக்கெலாம் வந்து சில பேருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து பிஜிஎம்ஐ கொடுக்குறாங்க. பட் பப்ஜி ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் அனுப்பின வீடியோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதை ஸ்கிப் மட்டும் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிரேட்டுக்காக ஆவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கிரேட்டு உள்ள வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டார். ஸோ ஆக்சுவலி பப்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பப்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ரீமியம் கிரேட் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு பிஜிஎம்ஐயில் இன்றைக்கி தெரியாதனமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் கிரேட்டும் வந்து ரிலீஸ் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து பப்ஜியும் பிஜிஎம்ஐயும் வேறு மாதிரி தான் விடுவாங்க ப்ரீமியம் கிரேட்டோ இதையும். இந்த வாட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சேம் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஐயா மாஸ்க்குங்க. ஸோ வேஸ்ட்டுங்க வேஸ்ட்டுங்க. ஸோ பப்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி 5 ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா பப்ஜியில் வந்து கேரண்டி ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க ப்ரீமியம் கிரேட்டுக்கு. மெயினாக நம்ம பிஜிஎம்ஐக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 10 வந்து தேவை. ஸோ வேஸ்ட்டுங்க ஸ்டிக்கர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 5 இருந்தாலே வந்து போதும் பப்ஜிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி ரிவார்டு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3rd கிரேட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஐயா மாஸ்க்குங்க. ஸோ வேஸ்ட்டுங்க வேஸ்ட்டுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மித்திக்கே லெஜெண்ட்ரி ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். இது 4th கிரேட்டு, ட்ராப்பு மேலே போயிடுச்சு, கீழே வருது. என்ன கிடைக்குது? ஏ நல்லதாக கொடுங்கடா. இல்லைங்க ஃபேண்ட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கிடைக்க போகுது. ஸோ என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கேரண்டி கேரண்டி கேரண்டியில் என்ன வரப்போகுது? ஓகே, ட்ராப் வந்து கீழே விருந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ ஸோ சூப்பருங்க சூப்பருங்க. ஸோ கேரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டுடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலேயே வந்து ரியலியாக ஒர்த்தான ஒரு ஸ்கின் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து தள்ளிகிட்டே வந்து போகலாம். ஸோ வேறு ஏதாவது கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. 10 ஏதாவது கிடைக்குதா? ஐயா கேரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட் கியர் தாங்க கிடச்சிருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 15 கூப்பன் வந்து ஓப்பன் வந்து பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட இருக்கிறது 35 மேலே கூப்பன் வந்து இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து ஓப்பன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஓகே கிளானுக்கு வந்து சென்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 25 ஓப்பன் பண்ணார்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேரண்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து 10 வந்து அடிக்கிறாரு. என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ட்ராப்பு கீழே விழப்போகுது. என்ன கிடைக்க போகுது? ஓகே ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஐயா என்னங்க சல்லு சல்லுன்னு போகுது. ஸோ வேஸ்ட்டு. ஓகே கைஸ், ஸோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவிட் பேஸ்ட்டு செட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லெஜெண்டரி அவுட்ஃபிட்டு. ஸோ அவுட்ஃபிட்டு ரியலி வருத்துதாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் ரிவார்ட்ஸ்லாம் வந்து பாருங்களாம். ஸோ ரொம்ப 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 மொக்கையாக வந்து கொடுக்குறாங்க. ஆனால் செம்ம கஷ்டமாக இருக்குது. ஸோ வேஸ்ட்டுங்க வேஸ்ட்டுங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூப்பனை வந்து பிஜிஎம்ஐயில் ஓப்பன் பண்ணியிருந்தார்னா கொஞ்சம் நிறைய ரிவார்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். பட் இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சி கூட வந்து பார்க்கல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் சிங்கிள் சிங்கிளாக வந்து ஓப்பன் பண்ணுறாரு. வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்து போகலாம். என்ன கிடைக்குது? கீழே விழுது. ஓகே இல்லைங்க எதுவுமே வந்து கிடைக்கல.
ஸோ கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாரு. ஓகே ஸோ எதுவுமே வந்து கிடைக்கலங்க. ஸோ வேஸ்ட்டுங்க. ஸோ கேரண்டியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு, மற்றபடி எதுவுமே வந்து கிடைக்கல. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீமியம் கிரேட்டு தான். அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது இருந்தாலும் யோசிச்சு ட்ரை பண்ணுங்கள், பிகாஸ் வந்து லக்கு வந்து ரொம்பலாம் இல்லை இந்த ப்ரீமியம் கிரேட்டுக்கு, கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? சரி ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.